ஏழாம் தேதி அதிகாலை 3 மணிக்கு கருவறையில் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் ஆடிப்பூர திருவிழா இனிதே துவங்கியது. அசைந்து வந்தது ஆடி, அன்னை புகழ் பாடி. ஆடி வந்தது ஆடி, அடிகள் புகழ் பாடி. அன்பர் கூட்டம் கோடி, வந்தது அருளை நாடி. அசைந்தும் ஆடியும் வருவது நாகம், அது பராசக்தி அன்னையின் தேகம். அன்னை நம் மீது கொண்ட பாசம், மருவத்தூரில் நாகவடிவில் வாசம். புற்றினிலே பாம்பாகி இருந்தாள், புகழ்மிக்க பாலகர் பங்காறு மீதும் கிடந்தாள். வேம்பினிலே பாம்பாகி வடிந்தாள், வேண்டும் மரம் தந்து அவள் மகிழ்ந்தாள். அருள்வாக்கு அடியவரின் கீதம், அன்னையவள் தருகின்ற நாதம். மேல்மருவத்தூரின் வேதம், பணிவோம் பராசக்தி பாதம். 33 கோடி தேவர்களும் முதலி பராசக்தியின் அருள்நாடி வருகின்ற அற்புதம் மிக்க திருத்தலம் மேல்மருவத்தூர். செப்புமறை ஒரு நான்கும் சீர்மிக்க அன்னையின் புகழ்தன்னையே செப்பி நிற்கும். தரணிதனில் 66 கோடி தீர்த்தமும் அன்னை ஆதி பராசக்தியின் அபிஷேக தீர்த்தத்துக்கு உள்ளே அடக்கம். சக்திமிக்க 7 கோடி மந்திரங்கள் எல்லாம் அன்னையின் ஓம் சக்தி என்னும் மந்திரத்துக்கு உள்ளே அடக்கம். விரதம் மிகுந்த 9 கோடி சித்தர்கள் எல்லாம் அம்மாவின் கடைக்கண் வீச்சினிலே அடக்கம். மேலான திருத்தலங்கள் எல்லாம் மேல்மருவத்தூரிலே அடக்கம். ஆரூரிலே பிறக்க முக்தி, அண்ணாமலையை நினைக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி என்றெல்லாம் சொல்லப்படுவது உண்டு மகனே. மேல்மருவத்தூர் மண்ணை மிதிக்க முக்தியடா மகனே என்று தெய்வம் மனிதருக்காக இறங்கி வந்து அருள் பேசும் ஆனந்த திருத்தலம் மேல்மருவத்தூர். நிலத்தை வணங்கு, அது உன்னை தாங்குகிறது, உடலை தருகிறது. நிலத்தை வணங்கு. நீரை வணங்கு, அது உன் தாகத்தை தணிக்கிறது. உன் உடலுக்குள்ளே 1/2 பங்கு இரத்தமாகவும் பல வகை சுரப்பிகளாகவும் இருப்பதே தண்ணீர்தான். உனக்கு உயிர்ப்பு தருகிறது, உயிர் தருகிறது. நீரை வணங்கு. காற்றை வணங்கு, அதுதான் உன் உயிரின் ஓட்டம். காயம் என்னும் உடம்பை பொய்யாக ஆக்காமல் காற்றடைத்த பையாக உன்னை உலாவ விட்டிருப்பது காற்றுதான். காற்றை வணங்கு.
நெருப்பை வணங்கு. உன் உடலுக்கு சூடு தருவது நெருப்புதான், சுரணை தருவது நெருப்புதான், உணவை சமைப்பது நெருப்புதான். நெருப்பை வணங்கு. ஆகாயத்தை வணங்கு. ஆகாயத்தில் இருந்துதான் அத்தனையும் உற்பத்தி ஆனது. அங்கிருந்து உற்பத்தியாகும் ஓசிதான் உன் ஆதி மூலம். அந்த ஓங்காரம் ஆகாயத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஓங்காரமே நான் தான். ஆகாயத்தை வணங்கு என்று இயற்கை வழிபாட்டை அம்மா வலியுறுத்துகிறாள். ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழாவிற்கு மேலும் புனிதம் சேர்க்க எழுந்தருளிய அருள் திரு அம்மா அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பும் பாத பூஜையும் செய்யப்பட்டது. 27ஆம் தேதி காலை 7:31 அருள் திரு அம்மா அவர்கள் சித்தர் பீடத்திற்கு வருகை தந்து அனைவருக்கும் அருளாசி வழங்கும் இத்திருக்காட்சியை காண கண்கோடி வேண்டும். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெறும் ஆடிப்பூர விழாவின் ஓர் நிகழ்ச்சி பக்தர்கள் அன்னைக்கு கஞ்சி படைப்பதாகும். இந்நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பு அம்மாவின் இல்லத்தில் இருந்து கொண்டு வரப்படும் கஞ்சியும் சித்தர் பீடத்தில் இருந்து கொண்டு வரப்படும் கஞ்சியும் ஒன்றென கலந்து அன்னைக்கு படைக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி ஜூலை 27ஆம் தேதி காலை 7:35 துவங்கியது. சித்தர் பீடத்தில் இருந்து புறப்பட்ட கஞ்சி விழா பொறுப்பை ஏற்று நடத்திய கோவை மாவட்ட பக்தர்கள் சார்பில் எடுத்து வரப்பட்டது. அம்மாவின் இல்லத்தில் இருந்து அவர்களது திருக்குடும்ப